அக்டோபர் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வர தற்பொழுது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 7 தேதி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் சென்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னைக்கு வர தற்பொழுது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். ஷமினா, வரும் 7 தேதி அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற அறிவிப்பு இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருவதற்கு அஇஅதிமுகவுடைய தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு உச்சகட்ட ஒரு பரபரப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பா இந்த துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தொடர்ச்சியாக ஒரு அதிருப்தி தெரிவித்து வருகிறது. எனவே ஓ பன்னீர்செல்வத்தை துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் தான் அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பு கூட கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஒரு மணி நேர ஆலோசனைக்கு பிறகு புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் வரும் 7 தேதி திட்டமிட்டபடி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுமா என்கிற ஒரு பரபரப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் 6 தேதி அனைத்து சட்டமன்ற தலைமை அலுவலகத்திற்கு வருவதற்கு அஇஅதிமுகவுடைய தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 134 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய நிலையில அவர்களை அனைவரையும் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து அவர்களோடு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. அவர்களுடைய கருத்தையும் கேட்டதற்கு பிறகு ஒருமித்தமாக 7 தேதி முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற அறிவிப்பை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஒருவேளை முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒதுக்கினால் அல்லது அவரை அறிவித்தால் கட்சியினுடைய முழு பொறுப்பையும் அதாவது கட்சியுடைய முழு அதிகார பொறுப்பையும் தனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதற்கும் இன்னும் முழுமையாக இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறவில்லை. இதன் காரணமாகத்தான் தொடர்ந்து ஒரு இழுபறி நிலையில இருக்கிறது. இந்த நிலையில இன்று பகல் 1 அளவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய சொந்த மாவட்டமான தேனிக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார் சாலை மார்க்கமாக. எனவே அவர் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திங்கட்கிழமைதான் சென்னை திரும்புகிறார். இந்த சூழ்நிலையில்தான் வரும் செவ்வாய்க்கிழமை 6 தேதி அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் தலைமை அலுவலகத்திற்கு வருவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அதிமுகவில் ஒரு திருப்பம் தான் என்று சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இரட்டை தலைமையின் கீழ் இயங்கி வந்த அதிமுக கடந்த 4 ஆண்டுகளாக அதாவது கடந்த இதுவரை ஒற்றை தலைமையின் கீழ் இயங்கி வந்த அதிமுக கடந்த 4 ஆண்டுகளாக இரட்டை தலைமையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. அக்டோபர் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னை வர தற்பொழுது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அக்டோபர் 7 முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் சூழலில் இந்த உத்தரவானது இடப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏக்கள் இணைந்துதான் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும் என்ற கருத்து அதிமுகவில் நிலவும் நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த அத்தனை எம்எல்ஏக்களும் அக்டோபர் 6 தேதி சென்னையில் வர தற்பொழுது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. மீண்டும் எம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், நீங்கள் தொடரலாம். நான் முன்பு குறிப்பிட்டது போலவே அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற பிரச்சனை கடந்த ஆகஸ்ட் 15 தேதி முதல் தொடங்கி இருக்கிறது. ஏறக்குறைய 1.5 மாத காலமாக யார் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அறிவிப்பை வந்து தொடர்ந்து அறிவிக்காமல் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் செயற்குழு கூட்டத்துல மிக முக்கியமாக இந்த பிரச்சனை மிக கடுமையான விவாதம் என்பது ஏற்பட்டது. நேரடியாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட தங்களுடைய வாதங்களை நேருக்கு நேர் வைத்துக் கொண்டதெல்லாம் நமக்கு செய்தி கிடைத்தது. இந்த நிலையில் தான் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கிறார். எனவே அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து 4 நாட்களாக அவரை சந்தித்து ஆலோசித்து வராங்க. இந்த நிலையில அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அஇஅதிமுகவுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் 6 தேதி கட்சியினுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டைக்கு வர அழைப்பு கொடுத்திருக்காங்க தனித்தனியே. எனவே அவர்களோடு ஆலோசித்த பிறகு ஏற்கனவே செயற்குழு கூட்டத்துல ஆலோசித்தாங்க, அதுல ஒரு முடிவு இன்னும் எட்டப்படல.
அதனால்தான் 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படும் அதிகாரப்பூர்வமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில முற்றுப்புள்ளி வைக்கப்படல. இந்த நிலையில 6ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வரவழைத்து அவர்களிடம் கருத்து கேட்க இருக்கிறாங்க. அந்த கருத்துக்கு பிறகுதான் 7ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு அறிவிப்பிற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை 134 சட்டமன்ற உறுப்பினர்களும் வரவழைத்து அவர்களோடும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசிக்கிறாங்க. அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் ஆதரவு குறித்தும் கட்சியுடைய நிலை குறித்தும் இதுல மிக தீவிரமாக ஆலோசிக்கப்படும். எனவே அந்த கூட்டமும் வரக்கூடிய 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகத்தான் அமையும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னும் தேர்தலுக்கு சரியாக 8 மாதம் தான் இருக்கிறது. 8 மாதத்திற்குள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத அறிவித்துதான் தேர்தலை சந்திக்கணும். அப்படி தொடர்ந்து பேசலாம் அபினேஷ். தற்பொழுது நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் எம்பி அன்பராஜா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அக்டோபர் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வர தற்பொழுது அதனுடைய தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய இணைப்பு தற்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வர தற்பொழுது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. இதுபற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அபினேஷ் வழங்கிக் கொண்டிருந்தார். அபினேஷ், கடந்த சில நாட்களாகவே அதிமுக அரசியல் வட்டாரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற ஒரு பரபரப்பான சூழல் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கின்றன. இதற்குள்ளாக தற்பொழுது வரை அதிமுகவை பொறுத்தவரை மூத்த நிர்வாகிகள் எல்லாம் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? தற்போதைய பேச்சு என்னவாக இருக்கிறது? விவரங்கள் ஒன்று நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரா யார் அறிவிக்க போறாங்க அப்படின்னு 7ஆம் தேதி தான் தெரிய வரும். இருந்தாலும் தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அறிவிப்பிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கூடிய அதிமுகவுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதுக்கு காரணம் தொடர்ச்சியாக அன்னைக்கு செயற்குழு கூட்டத்திலேயே பெரும்பாலான மூத்த அமைச்சர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அபினேஷ் நம்முடன் தற்பொழுது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் எம்பி அன்பராஜா இணைகிறார். சார், அக்டோபர் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னைக்கு வர தற்பொழுது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். மேடம், 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுகிறார் என்று எங்கள் கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஜிபிஎஸ் அவர்களும் சேர்ந்தே அறிவிப்புள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதை எதிர்நோக்கி சட்டமன்ற உறுப்பினர்களை தான் வர சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இது யதார்த்தமாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தானே தவிர இது பெரிய முக்கியத்துவம் ஒன்றும் இதற்கு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். மேலும் இதை பற்றிய கருத்துக்களோடு நம்முடன் புகழேந்தி இணைகிறார். சார், வருகின்ற 6ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வர தற்பொழுது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். நியூஸ் 18 சேனலுக்கு வணக்கம். எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்திலிருந்து அந்த தேதியில் எந்த கூட்டமும் நடைபெறுவதாக அறிவிக்கப்படவில்லை. இது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தோ அழைத்திருக்கலாம். நான் இல்லை என்று மறுக்க வரவில்லை. எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சுங்க. டிசம்பர் முடிஞ்சா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஜனவரி பிப்ரவரியெல்லாம் வந்துடும், உங்களுக்கு தெரியும். ஆகவே அதற்குரிய என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கிறது, தொகுதி வாரியா என்ன பணிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், என்னவெல்லாம் நிலுவையில் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், கட்சியினுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு, மாவட்ட கழக செயலாளரோடு எப்படி இருக்கிறார்கள், இதையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவரோட துணை முதலமைச்சர் இவர்கள் அழைத்திருப்பதிலே எந்த தவறும் இல்லை. அழைத்தாலும் தவறு இல்லை, அழைத்திருந்தாலும் தவறு இல்லை. அவர்களோடு சேர்ந்து பேசி தேர்தலுக்கு ஆயத்தமான பணிகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர, அழைக்கப்பட்டிருக்கலாமே தவிர, அவர் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பிரச்சனைக்காக யாரும் அழைக்கப்படவில்லை. அதை நான் நீ செய்தியினுக்கு பதிவு செய்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளருக்காக யாரையும் யாரும் அழைக்கவில்லை. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது முடிவாகிவிட்டது. துணை ஒருங்கிணைப்பாளர் சொன்னது போல 7ஆம் தேதி அறிவிக்கப்படும். அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை. இது கழக அலுவலர்களுக்காக, பணிகளுக்காக, மேம்பாட்டு பணிகளுக்காக, எலெக்ஷனை எதிர்கொள்வதற்காக
கூடுவதில் தவறே இல்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தப்படும் விதமாக தற்பொழுது எம்எல்ஏக்கள் அழைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்த பிறகு இது மீண்டும் ஏதுவாக இருக்கும் இல்லையா? எல்லா சேனலையும் நான் தமிழ்நாடு பூரா கேட்கிற கேள்வி அதுதான். அதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பேச வேண்டாம், யார் முதல்வர் நாங்கள் 7ஆம் தேதி அறிவிக்கிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக அறிவிக்கிறார்கள். தலைமை கழகம் முடிவெடுத்து விட்டது, செயற்குழுவை பற்றி பேச வேண்டாம். ஆனால் ஒருவரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துணை முதல்வர் எந்த இடத்திலேயாவது அவருக்கு முதல்வர் வேண்டும் என்று கேட்டாரா? துணை முதலமைச்சர் இந்த பிரச்சனையை கலத்தினாரா? யூபிஎஸ்ஆர் இருப்பதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களா? ஏன் இந்த பிரச்சனை என்பது எனக்கு புரியவே இல்லை. இதை கிளறி அதுல தினமும் இதை பிரச்சனை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் களத்தை நோக்கி அக்டோபர் 7ஆம் தேதி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில், தற்பொழுது 6ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வர தற்பொழுது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் தொடர்ந்து பார்க்கலாம்.